எஸ்கேப், கிரேட் எஸ்கேப். வெயில் பயங்கரமா அடிக்குது, கொண்டாந்து வந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பு. திருவிழா கூட்டம் மாரியே இருக்கு இந்த ரோடு. இப்படி அந்த காக்க வச்சிட்டாங்களப்பா. வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். மக்களே, இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தெலுங்கானா பார்டர் தாண்டி ஆந்திராக்குள்ள நுழைஞ்சு வந்து இங்க கொஞ்ச நேரம் நிப்பாட்டினாச்சுன்னு பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப சென்னையில இருந்து ஹைதராபாத் போயிட்டு ஹைதராபாத்தில் லோடு ஏற்றிட்டு ரிட்டர்ன் வந்து சென்னை போர்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். போன டைம் அது கொச்சின் போர்ட்டு கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. இந்த டைம் சென்னை போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. நாலு நாளாக ஹார்பர் லைன் டிராஃபிக்கில் தான் நிற்குது. சரி ரைட்டு, வாங்க டைம் ஆகுது, இங்கேருந்து கிளம்பலாம். முடி போயிட்டு டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. எதனால் டிஃபன் இருந்தால் போய் சாப்பிட்லாம். ஏன்னா டிஃபன் இருக்குமா என்ன இருக்குன்னு தெரியல. அது பாருங்க, அதுவும் நம்ம கம்மல் லோடு வந்த வண்டி தான். என் வண்டி அதுவும் நிற்குது, போய் பார்ப்போம். பாருங்க தலைவர் நிற்கிறாரு. டிஃபன் சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்ப்பா. ரெண்டு இட்லி, ஒரு குட்டுதோஸ், சாம்பார், சட்னி. ஆ, கொடு சட்னி. ஆ, போலாம் போலாம். சாப்பிட்டாச்சு மக்களே, ரெண்டு இட்லி ஒரு முட்டை தோசை, மொத்தம் 40 ரூபா பில்லு. ஓகே, சாப்பிட்லாம், அந்த மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த அண்ணனை பார்த்தீங்களா, அது வந்து கம்பெனி டிரைவரு, ஆனால் வண்டி வந்து வெளி வண்டி, ஆள் இல்லாத தலை எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல. சர்க்கஸ் இது பாருங்களேன், இது நான் போகும்போதே பார்த்தேன், ஆனாலும் முடிஞ்சிருச்சா என்ன எதுவும் தெரியல. இந்த லோடு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வண்டியாக வந்த மக்களே, எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க எங்கேயோ 200 கிலோமீட்டர் முன்னாடி. நாங்கள் ஒரு 2 பேர் மட்டும் லாஸ்ட்டாக இருக்கோம், அதுலேயும் நான் தான் கடைசி. நீங்கள் போங்க, நான் வரேன் மெதுவாக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். இந்த டிராக்டர் பாருங்களேன், ஃபுல்லாக கண்ணாடி இதில் இருக்குது, அநேகமாக ஏசி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மக்களே. அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். டோல்கேட்டை தாண்டி தான் மக்களே பார்க்கணும், ஏன்னா பார்டர் க்ளோஸ் பண்ணதால் வசூல் மன்னர்கள் வந்து கார் வச்சுட்டு நிற்கிறாங்க. ஏன்னா இருக்கிறாங்க பார்ப்போம். இன்னும் இந்த டோல்கேட்டு அப்படி இல்லைன்னா எக்ஸ் ரோடு, ரெண்டு இடத்துலையும் இருப்பாங்க. அதை விட்டா ஒங்கோல் உங்களுக்கு இடையில வண்டி ஓட்டுறது பெரும்பாடா இருக்கு. நல்லா சொல்லிக்கிட்டே வந்த மக்களே, தப்பித்து விட்டேன். நான் அப்பயே யோசிச்சுட்டே வந்தேன், அந்த காரு பா, அந்த காரு காருன்னு யோசிச்சுட்டே வந்தேன். டோல் பூத்த நான் முன்னாடி பாஸ் பண்ணதால இப்ப அந்த பெரிய வண்டியோட போயிட்டாங்க. நல்ல வேலை, இப்பதான் இறங்கினாங்க காரை விட்டேன். எஸ்கேப், கிரேட் எஸ்கேப்.
சென்னை 433 அதங்கி 86 கிலோமீட்டர். வெயில் ஆனா சரியான வெயில் அடிக்குது மக்களே, பொழக்கா காட்டுது. ரோடு மட்டும் போட்டுக்கிட்டு அதான் இங்கே ஸ்ட்ரைட்டுன்னு, ஆனால் ரோடு ஹைவேஸ்லாம் வராதுக்கு முன்னாடி ரோடு இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த ரோட்டில் எப்படி அப்போலாம் வண்டி ஓட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்போலாம் இவ்வளோ வண்டிங்க கிடையாது, வண்டிங்க கம்மியாக தான் இருக்கும். அதனால் அந்த ரோடு போதுமான அளவுக்கு இருந்தது. இப்போ தான் ஏகப்பட்ட வண்டி ஓடுது, டூ வீலருன்னா காரு பைக்கு எங்கே என்னென்ன வண்டியோ ஓடுது. அதனால் ரோடு ஃபுல்லாக டிராஃபிக் இருக்குது, ரோடு பார்த்த மாட்டேங்குது, ஹைவேஸ் போடுற மாதிரி வருது. அந்த ஹைவேஸே பார்த்த மாட்டேங்குது இப்போ. அந்த ஊரை தாண்டி மறுபடியும் திரும்ப அந்த ஹைவேஸ்க்கு வந்து பிடிக்கிறதுக்குள்ள சபா எவ்வளோ தடவை மக்களை கீரை டவுன் பண்ணி அப் பண்ணி, அது கூட பிரச்சனை இல்லை, கொஞ்சமாக அது ஓரம் போகணும், ஓரமும் போக மாட்டேங்கிறாங்க. என்னதான் பண்ணுறது? நான் ரோடு வண்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஊருக்குள்ளே வரும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் வண்டியை பிக்கப் பண்ணி முன்னாடி வர வைக்கிறதுக்கு. திரும்ப அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்தோடனே யானை ஒருத்தர் வந்தோம், மறுபடியும் பிரேக் ஆச்சு, மறுபடியும் பிக்கப் பண்ணி இருக்கோம். டயர்லாம் ஆனால் பயங்கர சூடாக இருக்கு மக்களே. தாபால விட்டுருக்கேன், தண்ணி தொட்டி ஃபுல்லாக நம்ம வடக்குல இருந்து வந்தவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதனால் அவங்க குளிச்சுட்டு வெளியே வந்தான். அதுக்கப்புறம் குளியில் போட்டு இங்கே கொஞ்ச நேரம் வெயில் பயங்கரமாக அடிக்குது, கொஞ்ச நேரம் வந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். 15 minutes later. ஓகே மக்களே, கிளம்பலாமா இங்கேருந்து? இங்கே சாப்பிட்லாம் தான் பார்த்தேன், ஆனால் வந்து இங்கே பட்ஜெட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும், அதனால் போக முன்னாடி போவோம் பார்க்கலாம். என்ன அப்படி எதுவுமே கிடைக்கலன்னா இருக்கவே இருக்குது, நம்மளுக்கு டீயை குடிச்சு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டிட்டான்.
காத்தடிது மக்களே. ஆனா இந்த ஏரியா ஃபுல்லாவே பாருங்க, அந்த தென்னை மரம் மரம் எல்லாம் அந்த பக்கம் ஓடுது. எங்கடா போறீங்க அவ்வளோ வேகமாக? பாய் வர வடக்குலேருந்து வந்தவர் எங்கேயோ விட்டு வச்சிருக்காரு, விட்டா சாஞ்சிரும் போல. மூவ் பண்ண முடியாது, கிரெயின் வச்சு தான் மூவ் பண்ணணும், இல்லை ஒரு ஜேசிபியாவது வேணும். தாண்டி வந்துட்டுருக்க மக்களே, ரொம்ப டயர்டாக இருக்க முடியல, வெயில் அந்த அளவுக்கு கொளுத்துது. இதெல்லாம் வேறையும் டோல்கேட்டுக்காரன் இந்த மூணு நாலு டோல்கேட்டும் நான் பண்ணியிருக்கிறேன். அஞ்சு பூத்து மூடிட்டு ரெண்டு பூத்து லாரிக்கு கொடுத்தா எப்படா போவோம் வண்டிங்க? கொஞ்சமாதிரி அறிவு இருக்குதா? அஞ்சு பூத்து காருக்கான், ரெண்டு பூத்து லாரி. அதிகமா வருதுன்னு பாத்துட்டு ஒரு கார் கிடையாது, ஆனா அஞ்சு பூத்து அதுக்கு ரெண்டு லைன் தான் நிக்குது லாரிக்கு, அது பூரா டிராபிக்ல நிக்கு. 45 ரூபா குடுக்குது ஒரு காரு. ₹533 அந்த டோல்கேட் ஒண்ணு. ஒழுங்கா வேலையை செய்யாது, கடுப்பேற்ற ₹45 ஒரு சிங்கிள் கார் போகுது, அதுக்கு அஞ்சு பூத்து. ₹535 அந்த டோல் ஒண்ணு, ஒரு லாரிக்கு 10 வீல்லிருந்து 12 வீலுக்கு 16 வீலுக்கு வந்து ₹633 போட்டுருக்கு. எவ்வளோ நேரம் டிராபிக் சைட்லேருந்து அனல் காற்று அப்படி வீசுது மக்களே. வண்டியும் ஒரு பக்கம் அனலாக இருந்தாலும் வெளியேந்து அடிக்கிற காற்றே அனல் காற்று, அவ்வளோ பயங்கரமாக அடிக்குது. வண்டியோட டெம்பரேச்சர் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 100 டிகிரி கிட்ட இருக்கு. இப்படி என்னை காக்க வச்சிட்டாங்களப்பா. ஃபாஸ்டேக்கில் காசை போடாத, நம்மளே இப்படி உட்கார வச்சுட்டாங்க. இவ்வளோ நேரம் அந்தாண்ட பக்கம் ஆர்டிஓ இருந்தாங்க, இப்போ அந்தாண்ட பக்கம் போயிருக்கிறாங்க. இப்போ நான் பாஸ் பண்ணி போனோடனே அந்தாண்ட வண்டி மாறிக்கு போகிறாங்க. அதான் நடக்க போகுதுப்போ. காவேரி டோல்கேட்டில் ஆர்டிஓ இல்லைன்னு யாரும் சொல்லுங்க, இருக்கிறாங்க. கார் இப்போ இந்த பக்கம் நான் அந்த பக்கம் போயிருக்கு, பார்ப்போம். மக்களே காசு போட்டாங்க, நான் போகலாம். முன்னாடி கார் வர நிற்குது,
பார்க்கலாம் என்ன நடக்குது. ரொம்ப டயர்டா இருக்கு, வெயில் வேற பயங்கரமா கொளுத்துது. கொஞ்சமா இந்த பார்க்கிங்ல ஹைவே பார்க்கிங்ல கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு வெயில் தர போறோம். மக்களே, கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்றேன். இந்த வீடியோ நான் எதாவது எண்ட் பண்ணிக்கிறேன், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.